ஏபிபியின் தமிழ் வணக்கம். மதுரை ரயில் நிலையத்தில் அருகே உள்ள இடங்களில் ஒரு ரயில் பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டதில் 10 மேற்பட்டோர் இறந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த காணொலியில் அந்த கோர விபத்து குறித்து முழுமையாக பார்க்கலாம் வாங்க. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இன்று அதிகாலை 5:30 அளவில் இந்த கோர விபத்தானது மதுரை ரயில் நிலைய அருகே உள்ள கொல்லம் புனலூர் விரைவு ரயிலில் இருந்து கலட்டிய டிராக் விடப்பட்டிருந்த IRCTC சுற்றுலா ரயிலில் 3 பெட்டிகளில் 1 பெட்டியில் ஏற்பட்டுள்ளது. கடந்த August 17 லக்னோவில் இருந்து IRCTC ஆன்மீக சுற்றுலா ரயில் புறப்பட்ட 180 பயணிகள் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவிட்டு கடைசியாக திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு தரிசனம் முடித்து மதுரையிலிருந்து அதிகாலை 5:30 அளவில் வந்தடைந்தனர். பெட்டியில் இருந்த 40 மேற்பட்ட பயணிகள் கீழே நடைபாதையில் இறங்கி அமர்ந்திருந்தனர். பயண ஒருவர் பம்ப் ஸ்டவ் பற்ற வைத்து டீ தயாரிக்க தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கண்ட வெளியில் இருந்த பயணிகள் சத்தமிட அவசர கதியில் தீயை அணைக்க முயற்சிக்காமல் கீழே இறங்க அந்த பெட்டி முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்து தொடங்கியது. கோச்சில் தூங்கிக் கொண்டிருந்த வயதான கீழே இறங்கிய இளமா பலியானார். இதுவரை 9 சடலங்கள் எடுக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விரைந்து வந்த மதுரை டவுன் தீணைப்புத்துறையினர் அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் தீயை அணைத்து 9 சடலங்களையும் மீட்டுள்ளனர். தற்போது வரை 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. 5 ஆண்கள் 3 பெண்கள் உடல்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு ரயில்வே போலீஸ் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர், போலீஸ் கமிஷனர் உள்ளிட்டோர் வந்து இந்த காயமடைந்துள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தார். தற்போது பாதிக்கப்பட்டவர் குடும்பத்தினர் வெளியிலிருந்து தகவல் சொல்லப்பட்டு விரைந்து வந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ரயில்வே நிலையங்களில் இந்த பாதுகாப்பு வசதிக்கான ஏற்பாடு குறித்து இந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது தொடர்பானவும் அந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜி, நான் நேட்டிவ் வந்து ராஜஸ்தான். எனக்கு இப்போது 7:30 தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி இங்கே ட்ரெயினில் தீ பிடிச்சி இதாகிடுச்சின்னு. சரி, நான் அப்படி சரி ஹிந்தி மூலி ப்ராப்ளமாக இருக்கும்னு நான் அப்படி ஓடி வந்து பார்த்தேன். இப்போ 9 பேர் காலி ஆகிட்டாங்க. ட்ரெயின் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. மற்றவங்கள இங்கே 6 பேர் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க 6 பேர் நல்லா தான் இருக்காங்க. ப்ளஸ் 9 பேர் மட்டும்தான் காலி, மற்ற எல்லாமே நல்லா இருக்காங்க. அவங்க வந்து டீ போடுறதுக்கு வந்து இது கேஸ் ஆன் பண்ணாங்க, அதுலேருந்து தீ பிடிச்சிருச்சு. மற்ற எல்லாமே தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கள எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது தீ பிடிச்ச உடனே ஒரு இந்த சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இந்த சத்து கெட்ட உடனே எல்லோரும் எந்திரிச்சு ஓடுனாங்க. ஃபுல்லாக 4 டோருமே லாக் இருந்துச்சு. இப்போது ஒரு டோர் மட்டும் ஒருத்தருக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு சுற்றில் மாதிரி கிடச்சிருச்சு. அவர் அந்த லாக் ஓப்பன் பண்ணி ஒரு டோரில் தான் ஃபுல்லாக இறங்கினாங்க. ஃபுல்லாக போக எல்லாம் உள்ளே வந்துருச்சுன்றாங்க. அங்கே போக வந்துருச்சுனால எல்லாருமே இறங்க முடியல. ப்ளஸ் வயசான ஆள் இருக்காங்கனால உடனே இறங்க முடியல. மற்ற எல்லாமே இறங்கிட்டாங்க. அந்த 9 பேர் மட்டும் உள்ளே எரிஞ்சிட்டாங்க. பாடி இப்போது ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. இவங்க இங்கே இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்க. நான் ஹோட்டல் மேனேஜரா இருக்கேன். ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்ல ஏஜென்ட் புக்கிங் மூலமா 40 ரூபாயில இருந்து 80 ரூபாய் வருமானம் கிடைக்குது. இதனால ஃபாஸ்ட் ட்ராக் ஏஜென்ட் ஆப் மூலமா மாசம் 20,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது.